என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், 5 வகையான பொடி இருந்தால் போதும், ஒரு ஈஸியான மசாலா நூடுல்ஸ் போட போகிறோம். இதில் வந்து ரொம்ப பொருட்களோ ரொம்ப உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. ஒரு 5 வகையான பொடியும் ஒரு 4 வெங்காயம், அவ்வளோதான், பெரிய பல்லாரி இது மாத்திரம்தான். இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு மசால் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். 5 வகையான பொடியை வச்சு ஒரு 4 வெங்காயத்தை வச்சு ஒரு மசாலா நூடுல்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வைக்கும்போது இந்த வெள்ளை நூடுல்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து நீங்கள் கடைகளில் கேட்டால் தருவாங்க, பெரிய பெரிய ஸ்டோர்களில். இதை வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 கிலோ நூடுல்ஸ் போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 பல்லாரி வெங்காயம் தகுடு தகுடு அந்த பிறகு நீல வாக்கில் இப்படி வெட்டி வச்சுக்கிடுறோம். இதுதான் கரெக்டு. இதோட குட்டியாக நீங்கள் வெட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் நீல வாக்கில் வெட்டினா ரொம்ப குட்டி குட்டி அப்படிடக்கூடாது, ரொம்ப தகடாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 5 வகை பொடி, அது என்ன பொடிங்கிறத காமிக்கிறேன். வத்தத்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. உப்பு வந்து தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க, இதுக்கு மசாலா வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து இந்த மேகி வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு போடும்போது, அப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மேகி வந்து மைதா பார்த்திங்களா, அதனால் ஒன்றோடனும் ஒட்டிக்கும். அப்படி நம்ம தண்ணியில் போட்டு சும்மா கொதிக்க வைக்கும்போது அப்படி ஒட்டிக்கும். இப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்ல நீல வாக்கில் நமக்கு உடையாமல் கூட நல்ல சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். பிள்ளைங்க நல்ல அப்படி இந்த ஃபோக் ஃபோனை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை வடிகட்டிட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவுங்க. சும்மா கோரி தண்ணியை கோரி கோரி ஊற்றி கழுவ வேண்டாம். பைப்பை திறந்து விட்டுட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கழுவும்போது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை கழுவி நல்லா இறுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை வந்து ஹையில் வைக்க வேண்டாம், கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் இது வந்து என்ன செய்வாங்கன்னா, மேகி ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம தாளித்து வெங்காயத்தை நல்லா கருக வச்சு மேலே போடுவாங்க. ஆனால் அது மேகிக்குள்ளெல்லாம் உள்ளெல்லாம் போய் கிடைக்காது. அதனால் அதை நாங்கள் இப்படி எண்ணெயை மட்டும் சூடு பண்ணி அது மேலே எண்ணெய்க்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்ல பொன்னிறமாக வந்து வெங்காயத்தை வேக வைக்கணும். அதே சமயம் வெங்காயம் ப்ரௌனிஷாக இருக்கணுமே தவிர கருகிறக்கூடாது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இங்கே பாருங்கள், அது நல்ல பொன்னிறமாக வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், எண்ணெய் கலண்டு தனியாக வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள், வத்தத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலத்தூள், ஜீரகத்தூள், இந்த 5 தூளையும் போட்டு உப்பையும் அதில் நம்ம தேவைக்கு போட்டுக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வேக வாங்கி, அதே சமயம் மசாலா கருவிடக்கூடாது, பார்த்துக்கோங்க, பார்த்து செய்யணும். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் தனியாகவே கலந்து வந்துடும், மசாலா தனியாக அந்த எண்ணெய்ங்க பாருங்கள் எண்ணெய் அப்படியே மிதந்து வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதம். வெங்காயம் வந்து கருகலை, அதே சமயம் மசாலாவும் கருகலை, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக நீங்கள் இருக்கும்போது நம்ம வேக வச்ச நல்லா ஃபில்டர் பண்ணி வச்ச நூடுல்ஸ் எடுத்து போட்டு நல்லா கரண்டியை வச்சு ரொம்ப கிண்டாமல் அங்கிட்ட ஒரு கிண்டு இங்கிட்ட ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோடனும் உடையாமல் நல்லா நீட்டாக கிடைக்குங்க. பாருங்கள், பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ எம்மியாக சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக. இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தை இப்படி நீங்கள் பொறிச்சு போட்டதுனால எல்லா பக்கம் நீங்கள் எடுக்கும்போது வெங்காயமாக கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.